Hi friends, I am Karthik Dhruv Academy. Okay, in the video, we will talk about the recent group 4 batch announcement. Okay, so that is the syllabus changed. So, we will talk about the batch and clarification. Okay, we will talk about individual. That is the clarification video. We will talk about the video. Okay, அதே மாதிரி நம்ம குரூப் 4 பேட்ச் வந்து எப்போ ஸ்டார்ட் ஆக போகுது அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வர ஜனவரி 3, 2022 வந்து பார்த்தீங்கன்னா நம்மளுடைய குரூப் 4 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ ஃபீஸ் கட்டுறதுக்குண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்தீங்கன்னா 2/1/2022. ஓகேங்களா? ஜனவரி 2/2022 ஃபீஸ் கட்டுறதுக்குண்டான லாஸ்ட் டேட். ஸோ ஃபீஸ் வந்து எவ்வளோன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ். ஓகேங்களா? ஃபீஸ் வந்து 500 ரூபீஸ். ஒரு சில பேர் கேட்டிருந்தீங்க மந்த்லி கட்டணுமான்னு. எந்த ஒரு மந்த்லி ஃபீஸும் கிடையாது. ஓவரால் குரூப் 4 பேட்சுக்கு உண்டான சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம கொண்டு போக போகிறோம். ஓவரால் குரூப் 4 பேட்சுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 500 ரூபீஸ் ஃபீஸ். ஓகேங்களா? ஸோ அந்த ஃபீஸ் டீட்டெயில்ஸ், அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே கீழே டிஸ்கிரிப்ஷனில் ஒரு PDF இருக்குது, டவுன்லோட் பண்ணிக்கோங்க. அதிலே உங்களுக்கு தேவையான அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ், பேட்ச் எப்படி போகும், சாம்பிள் PDF எல்லாமே இருக்குது, அதை நீங்கள் செக் பண்ணிக்கலாம். ஓகேங்களா? ஓகே, இப்போ நம்ம பேட்ச் வந்து எப்படி போகும் அப்படிங்கிறத சொல்லிடலாம். ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேட்ச் உள்ளற ஜாயின் பண்ண பிறகு, ஓகேங்களா, ஓவராலாக எல்லாரையுமே யாரெல்லாம் பணம் கட்டியிருக்கீங்களோ அவங்க எல்லாரையுமே வர 2ஆம் தேதி நைட்டு தான் வந்து பார்த்தீங்கன்னா ஓவராலாக ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? வாட்ஸ்அப் குரூப் தான், த்ரூ வாட்ஸ்அப் குரூப் தான் யாரெல்லாம் பணம் கட்டியிருக்கீங்களோ அவங்க எல்லாரையும் ஒரே டயத்தில் தான் ஆட் பண்ணுவோம். ஓகேங்களா? 2ஆம் தேதி நைட்டு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரையும் குரூப்பில் வந்து ஆட் பண்ணிவிடுவோம். 3ஆம் தேதியிலேருந்து பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகிடும். ஓகேங்களா? நீங்கள் பேட்சில் சேர்ந்த பிறகு உங்களுக்கு பேட்ச் ஐடி அப்படிங்கிறத கொடுத்துருவோம். ஓகேங்களா? அந்த பேட்ச் ஐடியை வச்சு தான் ஒவ்வொரு வாரமும் சண்டே நடக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட்டு வந்து நீங்கள் அட்டன் பண்ணுவீங்க. ஓகேங்களா? ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேட்சில் எப்படி வந்து பிளான் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா சிலபஸ் பேஸ் பண்ணி. ஓகேங்களா? இப்போ வந்து நம்ம குரூப் 4 சிலபஸ் வந்து என்னது, ஜென்ரல் தமிழும் இருக்குது, ஜென்ரல் ஸ்டடீஸும் இருக்குது. ஓகேங்களா? யூனிட் 8 & 9 எல்லாமே சேர்த்துருக்காங்க. ஓகேங்களா? இது எல்லாமே கவர் பண்ணி தான், நியூ சிலபஸ் இப்போ அப்டேட் ஆகிருக்குல்ல அந்த சிலபஸ் பேஸ் பண்ணி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், நம்மளுடைய பேட்சை ரன் பண்ண போகிறோம். ஓகேங்களா? ஸோ தமிழ் இன்க்ளூடடா, தமிழ் இன்க்ளூடட் தான், யூனிட் 8 & 9 ஒரு சில டாபிக் அதாவது சிலபஸ் பேஸ் பண்ணி இருக்கக்கூடிய டாபிக் இன்க்ளூடட் தான், எல்லாமே சேர்ந்து தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், இந்த பிளானை மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? குரூப் 4 பிளானை வந்து மேக் பண்ணியிருக்கோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் மெட்டீரியல் எது மாதிரி மெட்டீரியல் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா நம்ம ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் என்ன பண்ண போகிறோம், மெட்டீரியல்ஸ் வந்து கொடுக்க போகிறோம். அது தமிழாக இருக்கட்டும், ஜென்ரல் ஸ்டடீஸாக இருக்கட்டும், எல்லாத்துக்குமே நம்ம என்னது ஸ்கூல் புக் பேஸ் பண்ணி தான் மெட்டீரியல் வந்து கொடுக்க போகிறோம் வித் ஹைலைட்டடோட. அது என்ன சார் ஹைலைட்டட் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ நீங்கள் படிக்கிறப்ப உங்களுக்கு வந்து ஒரு பேராகிராஃப் படிக்கிறப்ப எது முக்கியம் எது முக்கியம் இல்லை அப்படின்னு தெரியாது. ஜஸ்ட் இந்த ஹைலைட் பண்ணதை பார்த்தீங்க அப்படின்னா அந்த லெசனில் அந்த பேரால் என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறத உங்களால் ஈஸியாக புரிஞ்சிக்க முடியும். அந்த லெசன் நீங்கள் இப்போ 2 மணி நேரம் படிக்கிறீங்கன்னா அந்த ஹைலைட் பண்ண பாயிண்ட்ஸ்லாம் பார்த்துட்டு அதுக்கப்புறம் அந்த புக்கை ரெஃபர் பண்ணுறப்ப ஒரு மணி நேரத்துலேயே இந்த லெசனை ஈஸியாக முடிச்சிடலாம். ஸோ அதற்கு ரொம்ப பயனுள்ளதாக அந்த ஹைலைட்டட் PDF இருக்கும். ஓகேங்களா? திரும்ப ரீகால் பண்ணுறதுக்கும் அந்த ஹைலைட்டட் PDF ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதை நீங்கள் யூஸ் பண்ணி பார்த்தீங்கன்னா தெரியும். ஓகேங்களா? ஸோ அந்த ஹைலைட்டட் PDF தமிழுக்கு, ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு எல்லாத்துக்கும் ஹைலைட் பண்ணி கொடுத்துருவோம். ஓகேங்களா? அதுக்கப்புறம் ஒரு சில பேர் கேட்டிங்க தமிழ் வந்து நியூ புக் படிக்கணுமா ஓல்டு புக் படிக்கணுமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தீங்க. ஸோ இங்கே எப்படி நம்ம நியூ புக் ஓல்டு புக் பேஸ் பண்ணி பிரிச்சுருக்கோம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இப்போ தமிழில் ஒரு 100 மார்க் இருக்குதுன்னு வச்சுக்கோங்களேன். அதில் ஒரு 45% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா இலக்கண டாப்பிக்கில் இருந்தால் வரும். ஓகேங்களா? மேக்ஸுங்கிறது எப்படி பொதுவோ அதே மாதிரி இலக்கணங்கிறது பொது. ஓகேங்களா? மேக்ஸ் எப்படி ஸ்கூல் புக்லேயே தான் படிக்கணும் அப்படின்னு அவசியம் இல்லை, அந்த கான்செப்ட் தெரிஞ்சதுன்னா உங்களால் எழுத முடியும். அதே மாதிரி தான் இலக்கணமும், அந்த கான்செப்ட் தெரிஞ்சது அப்படின்னா உங்களால் எழுத முடியும். அப்போ அந்த 45 மார்க் வந்து பார்த்திங்கன்னா ஓல்டு புக்கா நியூ புக்கா அப்படிங்கிற கன்ஃபியூஷனே வேணாம். புரியுதுங்களா? மீதி இருக்கக்கூடிய ஒரு 35% மார்க் வந்து பார்த்திங்கன்னா நூல் குறிப்பில், நூல் குறிப்பு, திருக்குறள் இதிலேருந்து வரும். ஸோ திருக்குறள்லேருந்து 7 மார்க் வரும். அது எப்படி வரும், எது மாதிரி நீங்கள் படிக்கணும் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம சொல்லிடுவோம். ஓகேங்களா? அந்த 7 மார்க் எப்படி ஈஸியாக எடுக்கலாம் திருக்குறளில் அதெல்லாம் நம்ம இன்ஃபார்ம் பண்ணுவோம். ஓகேங்களா? நம்ம குரூப்பில் சொல்லுவோம். ஓகேங்களா? அதே மாதிரி நூல் குறிப்பு இருக்குது பார்த்தீங்களா, நூல் குறிப்பு, ஆசிரியர் குறிப்புலாம் இருக்குது பார்த்தீங்களா, அதை தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், ஓல்டு புக் நியூ புக் பேஸ் பண்ணி நம்ம ஒரே PDF-ஆ. இப்போ பாரதியார்னா இப்போ 6th எங்கே இருக்குது, அதே மாதிரி வேறு எங்கேயோ 12th இருக்கா, அந்த பாரதியாரும் இந்த பாரதியாரையும் ஒன்றா சேர்த்துடுறது. ஸோ ஓல்டு புக்கில் பாரதியார் இருக்கா, அங்கே வந்து அவர் பிறந்த தேதியெலாம் கொடுத்துருப்பாங்க. ஓகேங்களா? அது நியூ புக்கில் வந்து கொடுத்துருக்க மாட்டாங்க. ஸோ அதை தூக்கி என்ன பண்ணலாம், ஒன்றா சேர்த்து அப்போ ஒரே பாரதியாராக முடிச்சிடலாம். அப்போ நியூ புக் ஓல்டு புக் சேர்ந்து கவர் பண்ணிடுறீங்களா, அப்போ கிட்டத்தட்ட ஒரு 35% மார்க் வந்து அதில் முடிஞ்சிருது. மீதி இருக்கக்கூடியது வெறும் 20% மார்க் தான், அது செயல் பகுதியில் வரும். ஓகேங்களா? அது
அந்த 20% மார்க் வந்து பார்த்தீங்கன்னா சேல் பகுதியில் வரும். அதையும் நம்ம என்ன பண்ண போகிறோம், நியூ புக் பேஸ் பண்ணி படிச்சுங்க. சேல் பகுதியை இருக்கக்கூடிய டைம் வந்து அவ்வளோதான் இருக்குது, ஓகேங்களா? அதை நியூ புக் பேஸ் பண்ணி படிச்சுக்கோங்க. ஓல்டு புக்கு டைம் இருந்ததுன்னா படிச்சுக்கோங்க, ஓகேங்களா? அப்போ கிட்டத்தட்ட 100 மார்க் வந்து நம்ம ஈஸியாக கவர் பண்ண போகிறோம். ஸோ இவ்வளோ தான் தமிழ், புரியுதுங்களா? அதே மாதிரி ஜென்ரல் ஸ்டடீஸும் சைட் பை சைடாக நீங்கள் கவர் பண்ணிடலாம். ஸோ அப்போ ஓவராலாக குரூப் 4 பேக்கேஜ் வந்து எப்படி கொண்டு போக போகிறோம் அப்படிங்கிறது இதுலேருந்து நீங்கள் தெரிஞ்சுப்பீங்க, ஓகேங்களா? ஸோ அடுத்தது நம்மளுடைய பிளானுக்கு போயிடலாம், ஓகேங்களா? இதான் நம்மளுடைய பிளான். இப்போ திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு, ஓகேங்களா? வாரத்துக்கு 3 இயலாவது படிக்கிற மாதிரி இருக்கும்பா. வாரத்துக்கு நீங்கள் 3 இயலாவது படிக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சார், போன தடவை பேட்ச் வீடியோவில் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருந்தீங்களே, வாரத்துக்கு 1 இயல் படிக்கிற மாதிரினா அது வந்து சாம்பிள் PDF. ஒரு சில பேர் அதை தப்பாக புரிஞ்சுக்கிட்டீங்க, அது வந்து சாம்பிள் PDF. இப்படி தான் பிளான் இருக்கும் அப்படிங்கிறதுக்கு ஒரு சாம்பிள், ஓகேங்களா? ஆனால் இப்போ இருக்கக்கூடிய நாளை பொறுத்து தான் நம்ம என்ன பண்ணியிருப்போம், பிளான் மேக் பண்ணியிருப்போம். சிலபஸையும் நம்ம கவர் பண்ணி ஆகணும், அதுக்கு தகுந்தாப்பில் நம்ம ஒரு நாளைக்கு ஒரு சில நாள் 2 லெசன் படித்து தான் ஆகணும். நீங்களே ஓனாக ப்ரிப்பேர் பண்ணாலுமே அந்த அந்த நாட்களை நீங்கள் என்ன பண்ண முடியும், 2 லெசன் நீங்கள் எடுத்து படித்து தான் ஆகணும், நீங்களாக ப்ரிப்பேர் பண்ணாலுமே, புரியுதுங்களா? ஸோ அந்த பிளான் வந்து பார்த்தீங்கன்னா, ஸோ அதற்கு தகுந்தாப்பில் தான் இருக்கும். குரூப் 4 பேட்ச் இருக்கக்கூடிய நாட்கள் எவ்வளோ இருக்குது, மார்ச்சில் நோட்டிஃபிகேஷன், ஸோ அதுலேருந்து 75 நாள் தான் டைம் இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் அந்த பிளான் இருக்கும். அப்போ வாரத்துக்கு கண்டிப்பாக ஒரு 3 இயலாவது படிக்கிற மாதிரி இருக்கும், நியூ புக் பேஸ் பண்ணி. அதுக்கப்புறம் ஜென்ரல் ஸ்டடீஸ், ஓகேங்களா? அதுக்கப்புறம் மேக்ஸ். மேக்ஸுங்கிறது எப்படி கொடுப்போம் அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஒவ்வொரு வாரமும் ஒரு டாபிக் கொடுத்துருவோம். இப்போ காம்பவுண்ட் இன்ட்ரெஸ்ட்னா ஒரு டாபிக், ஸோ அதில் எவ்வளோ வீடியோஸ் வருதோ அதுக்கு தகுந்தாப்பில் அந்த வாரம் வீக்கெண்டில் நம்ம டெஸ்ட் கண்டக்ட் பண்ணுறோம். அதேமாதிரி கரண்ட் அஃபேர்ஸ், கரண்ட் அஃபேர்ஸை பொறுத்தவரையும் 2021 கரண்ட் அஃபேர்ஸ் ஓவராலாக ஒரு பேக்கேஜாக நம்ம ஒரு லிங்காக கொடுத்துருவோம். அதில் எல்லா கரண்ட் அஃபேர்ஸும் இருக்கும். இது நீங்கள் ரீகால் பண்ணிக்கோங்க. 2022 கரண்ட் அஃபேர்ஸ் அப்பப்போ அப்டேட் பண்ணிவிடுவோம் குரூப்பில், புரியுதுங்களா? அப்போ ஒவ்வொரு வாரமும் நீங்கள் பாருங்களேன், தமிழும் படிக்கிறீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கிறீங்க, மேக்ஸும் படிக்கிறீங்க, கரண்ட் அஃபேர்ஸும் படிக்கிறீங்க, ஓகேங்களா? அப்போ அந்த வாரம் நடக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் இருக்குது பார்த்தீங்களா, ஒவ்வொரு வாரமும் நடக்கக்கூடிய ஆன்லைன் டெஸ்ட் வந்து ஒரு TNPSC எக்ஸாம் மாதிரி நடக்கும். ஏன்னா எல்லாம் தான் நீங்கள் கவர் பண்ணுறீங்களா, தமிழும் படிக்கிறீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸும் படிக்கிறீங்க, மேக்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் எல்லாமே சேர்ந்து படிக்கிறீங்க. அப்போ ஒவ்வொரு வாரமும் ஆன்லைன் டெஸ்ட் 150 மார்க்குக்கு நடக்கும். ஆன்லைன் டெஸ்ட் 150 மார்க்குக்கு நடக்கும். அப்போ ஒவ்வொரு வாரமும் ஒரு TNPSC எக்ஸாம் தான், ஓகேங்களா? ஸோ இதில் ஒன்லைனர் கொடுப்போம். அது எப்படி சார் இங்கே இருக்குது ஒன்லைனருங்கிறது எப்படி சார் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, நல்லா கேட்டுக்கோங்க. இப்போ தமிழுங்கிறது ஒரு வாரத்துக்கு 3 இயல், ஓகேவா? இது தனி, அந்த வாரத்துக்கு 3 இயல்னு சொல்லி தனியாக கொடுத்துருவோம். ஸோ இதற்கு உண்டான ஒன்லைனர் PDF வந்து பார்த்தீங்கன்னா தமிழுக்கு மட்டும் சனிக்கிழமை நைட்டு ஒரு 7 மணி போல் என்ன பண்ணிவிடுவோம், ஒன்லைனர் PDF, கொஸ்டின் PDF ப்ளஸ் ஆன்சர் PDF கொடுத்துருவோம். அதை நீங்கள் ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை நைட்டு 9 மணி இல்லைன்னா 8 மணி வந்து பார்த்தீங்கன்னா தமிழை வந்து நம்ம டெஸ்ட் எழுத போகிறோம் அப்படின்னு சொல்லி மைண்டில் ஃபிக்ஸ் பண்ணிங்க. தினமும் என்ன பண்ண போகிறீங்க, ஜென்ரல் ஸ்டடீஸ். தினமும் திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, ஒவ்வொரு நாளும் உங்களுக்கு ஜென்ரல் ஸ்டடீஸ் இருக்கும். ஸோ அதற்கு உண்டான ஒன்லைனர் வந்து பார்த்தீங்கன்னா அன்னன்னைக்கு நைட்டு 7 மணி போல் உங்களுக்கு வந்து என்ன ஆகிடும், அந்த ஒன்லைனர் PDF வந்து கொடுத்துருவோம். கொஸ்டின் PDF ப்ளஸ் ஆன்சர் PDF, புரியுதுங்களா? ஸோ ஒவ்வொரு வாரமும் நடக்குதில்ல ஆன்லைன் டெஸ்ட், ஸோ அந்த ஆன்லைன் டெஸ்ட்டுக்கும் PDF தருவீங்களானா அதுக்கும் PDF கொடுப்போம், புரியுதுங்களா? நீங்கள் பேட்ச் உள்ளார வந்த பிறகு உங்களுக்கு பேட்ச் ஐடி கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். அந்த பேட்ச் ஐடியை மென்ஷன் பண்ணி தான் என்ன பண்ணுவீங்க, இந்த ஆன்லைன் டெஸ்ட்டை அட்டன் பண்ணுவீங்க. இதற்கு உண்டான ரேங்க் ரிப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா ரேங்க் ரிப்போர்ட்டும் கொடுப்போம். யாரெல்லாம் நம்ம பேட்சில் அட்டன் பண்ணிகிட்டு இருக்காங்க, நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த ரேங்க் ரிப்போர்ட்டும் கொடுப்போம், புரியுதுங்களா? அது மட்டும் இல்லாமல் ஓல்டு கொஸ்டின் பேப்பர், இது ரொம்ப பெனிஃபிட்டாக இருக்கும். இப்போ உங்கள்கிட்ட ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்கலாம், ஆனால் அதை நீங்கள் ரெஃபர் பண்ணியிருக்கீங்களா என்றைக்காவது? ஸோ ஜஸ்ட் இப்படி ரீட் அவுட் பண்ணிவிட்டு போயிட்டே இருப்பீங்க, அது ஒரு இருக்குமே தவிர அதை பார்த்தோமா ஃபுல்லாக ஒரு சாட்டிஸ்ஃபையாக பார்த்துருக்க மாட்டீங்க ஓல்டு கொஸ்டின் பேப்பரை. நம்ம என்ன பண்ண போகிறோன்னா, இப்போ தமிழாக இருக்கட்டும், ஹிஸ்ட்ரியாக இருக்கட்டும், பாலிட்டியாக இருக்கட்டும், ஓகேவா, எக்கனாமிக்ஸு, சயின்ஸு, ஜாகிரஃபி, மேக்ஸு, எதுவாக இருக்கட்டும், ஓல்டு கொஸ்டின் பேப்பர், லாஸ்ட் 10 இயர் கொஸ்டின் பேப்பர் இருக்குது பார்த்தீங்களா, குரூப் 4 கொஸ்டின் பேப்பர், அதை வந்து தனித்தனியாக பிரித்து, இப்போ தமிழ் இருக்குன்னா தமிழை மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குறது, ஹிஸ்ட்ரி இருக்குன்னா ஹிஸ்ட்ரியை மட்டும் தனியாக பிரித்து கொடுக்குறது, ஓகேங்களா? அதுக்கப்புறம் பாலிட்டியை தனியாக பிரித்து கொடுக்குறப்ப அது என்ன ஆகும்னா, ஸோ எதில் இருந்தெல்லாம் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறது உங்களுக்கு தெரிய வரும், புரியுதுங்களா? இப்போ ஓல்டு கொஸ்டின் பேப்பரில் எப்படிலாம் நம்ம ஸ்கூல் புக்லேருந்து கேட்டிருக்காங்கிறத இது தனித்தனியாக பிரித்து கொடுக்கும்போது உங்களாலே அதை உணர முடியும், ஓகேங்களா? அப்போ நாங்கள் எந்த அளவுக்கு கொடுக்குறோம் அப்படிங்கிறத நீங்களே புரிஞ்சுப்பீங்க, ஓகேவா? இதுதான் பேட்ச் ப்ராசஸ். ஓவராலாக அந்த பேட்ச் முடிகிறப்ப கிட்டத்தட்ட ஒன்லைனர் இருக்குது பார்த்தீங்களா, ஒன்லைனர். ஸோ தமிழ்,
தமிழில் இருக்கக்கூடிய ஒன்லைனர் மட்டுமே வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட 8000 கொஸ்டின் கிட்ட தமிழில் மட்டும் முடிப்பீங்க. அதேமாரி ஜென்ரல் ஸ்டடீஸில் ஒரு 8000 கொஸ்டின் முடிப்பீங்க, புரியுதுங்களா? அதுக்கப்புறம் ஓவராலாக ஆன்லைன் டெஸ்ட் நடக்குது பார்த்தீங்களா, அதில் ஒரு 4000 கொஸ்டின் கிட்ட முடிப்பீங்க. ப்ளஸ் ஓல்டு கொஸ்டின் பேப்பர் இருக்குது, இதில் எவ்வளோ கொஸ்டின் வரும்னு இந்த மாதிரி எடுத்தால் தான் தெரியும், ஓகேங்களா? அதுவே கிட்டத்தட்ட 1000 கொஸ்டின் கிட்ட போகும். அது இல்லாமல் நம்ம 2000 கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா ஜென்ரல் ஸ்டடீஸுக்கு மட்டும் கொடுக்குறதா சொல்லியிருக்கோம். அப்போ ஓவராலாக 22000த்துக்கும் அதிகமான கொஸ்டின் வந்து பார்த்திங்கன்னா நீங்கள் குரூப் 4ல லேர்ன் பண்ண போகிறீங்க இந்த பேட்சில். ஸோ இப்படி தான் பேட்ச் ப்ராசஸ் வந்து இருக்கும், புரியுதுங்களா? நல்லா கேட்டுக்கோங்க, நம்ம பேட்சை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு வாரமும் ஒரு டிஎன்பிஎஸ்சி எக்ஸாம். ஸோ அதை கரெக்டாக பயன்படுத்துனீங்க அப்படின்னா கண்டிப்பாக பாஸ் பண்ணிடலாம், ஓகேங்களா? ஸோ இதுதான் பேட்ச் கிளாரிஃபிகேஷன். ஸோ ஸ்டார்டிங்கே சொல்லிவிட்டேன், பேட்ச் சேர்றதுக்கு உண்டான லாஸ்ட் டேட் வந்து பார்த்திங்கன்னா 2/1/2022. அதேமாதிரி ஃபீஸ் வந்து பார்த்திங்கன்னா 500, வர 3/1/2022 பேட்ச் வந்து ஸ்டார்ட் ஆகுது. ஸோ அக்கௌண்ட் டீட்டெயில்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷனில் பிடிஎஃப் கொடுத்துருக்கோம், அதை டவுன்லோட் பண்ணி பார்த்துக்கோங்க, ஓகேங்களா? ஸோ இந்த வீடியோ பற்றி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, தேங்க்யூ. துருவம் அகாடமியிலிருந்து கார்த்திக்.